தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று மது அருந்தி சமைத்து சாப்பிட்டு விட்டு அங்கேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட திருடனின் செயல் பெங்களூருவில் போலீசாரை குழப்பமடைய வைத்துள்ளது. பெங்களூருவில் உள்ள இந்திரா நகரில் வசிக்கும் ராய் என்ற தொழிலதிபர் குடும்பத்துடன் வெளிநாடு சென்று விட்டு வீடு திரும்பினார். ஆனால் வீட்டின் முன்பக்கம் மற்றும் பின்பக்க கதவுகளை திறக்க முடியாததால் சந்தேகமடைந்து போலீசுக்கு தகவல் அளித்தார். கதவை உடைத்து உள்ளே சென்ற போலீசார் அங்குள்ள பூஜை அறையில் பிரபல திருடன் ஒருவன் தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து திகைத்து நின்றனர். அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த திருடன் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளது உறுதியானது. சித்தியில் இருக்கிற அதனால் தக்ஷணம் ஒரு போலீஸுக்கு எடுத்தாரு. ஆவிச்சாராகி நம்ம போலீஸரு பிரகடன தணிக்கையன்ன மாடுத்தா இருக்காதே. மிருத்தனாதந்த வக்தி திலீப் குமார் அனந்தவனு ಮೂಲತ ಅಸ್ಸಾಂ ಸುಮಾರು 46 ವರ್ಷದವನು. ಅವನು ಈ ಮುಂಚೆ ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವನ ವಿಮಾ ನಗರದಲ್ಲಿ ಕಳ್ಳತನ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದು ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವನ ಮೇಲೆ ಒಂದು ಎಂಒ ಕಾರ್ಡ್ ಕೂಡ ಓಪನ್ ಮಾಡಲಾಗಿತ್ತು. வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற திருடன் குளிர்பதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு மது வகைகளை அருந்தி திளைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. வீட்டிலேயே சமைத்து உண்ட அந்த திருடன் சிறிது நேரம் தூங்கிவிட்டு பின்னர் பூஜை அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். இந்த நபர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 46 வயதான திலீப் குமார் என்பதும் பல திருட்டு வழக்கில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்தது. திருட சென்ற வீட்டில் திருடன் தூக்கிட்டு இறந்த சம்பவம் அந்த வீட்டாரை குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.